நாள் 11 நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ். வடக்கன்ஸை பற்றி கண்டிப்பாக போயிட்டே போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இன்றைக்கி நான் போட ரெடியாக இருக்கேன். முதல்ல இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 100 days ஒரு ஒழுங்கான ஏதோ ஒரு முறையில் எப்படியோ ஒரு ஃப்ளோவாக பேசுகிறத பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி 4/11, இந்த 4/11 இப்படி தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த வித ஒரு எடிட்டிங்குமே இல்லை, எப்படி பேசுகிறேன்னா அப்படியே முழுமையாக ஒரு 10 நிமிஷம் வீடியோனா 10 நிமிஷம் வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது என் மைண்டில் என்னது ஓடிட்டு இருக்குதோ அதை பற்றி நான் பேசிட்டு இது பண்ணுறேன். அப்புறம் நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுதவும் இல்லை. அதாவது முதல்ல ப்ராப்பராக வீடியோ நான் பண்ணலை. அதாவது வீடியோ ப்ராப்பராக பண்ணாமல் எப்படி பண்ணுறேன்னா மைண்டில் என்ன ஓடுதோ அதை அப்படியே பார்த்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒரு 100 நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான வீடியோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தெளிவான ஒரு முறையில் நான் வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்கிற விதத்தில் தான் நான் இப்படி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 4/11, சரி வாங்க வடக்கன்ஸ் பற்றி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வடக்கன்ஸை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறத இந்த வீடியோ முன்னாடி சொல்கிறேன். வடக்கன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து நிறைய இடத்துல வடக்கன்ஸ் தான் ரொம்பவே இதாகிட்டு இருக்காங்க. வேலை அதாவது கம்மி சம்பளம் வாங்கி எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த இதை விட்டுட்டு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க கீழே நம்ம அடிமையாகிடும் தமிழ்நாடு மக்கள் அப்படிலாம் சொல்லி பயந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த விதத்தை நான் எப்படி நினைக்கிறேன்னா நிஜமாக உண்மைதான் நடக்குது. வடக்கன்ஸு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இருந்தாலும் மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விதத்தில் நான் பேசுகிறேன். அதாவது உண்மை என்னங்கிறதுனா ஒரு விஷயத்த நம்ம வந்து உணரணும். அதாவது இது வந்து நமக்குள்ளேயே இதை ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அது வந்து ஒரு தவறான முறை அப்படிங்கிற விதத்தை வந்து நம்ம முன்னாடி தெளிவுபடுத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த முறையினால அது வந்து நமக்கு தவறான கருத்தாகவே நமக்கு இன்னுமே மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. வடக்கன்ஸும் நம்மளை போல் ஒரு மனுஷன்தான், அவன் வந்து தமிழை கற்றுக்கிடுறான். அதாவது இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு இங்கே வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான். அதாவது தமிழ்நாட்டில் அவன் எதுக்கு வரானா நம்ம வந்து வாழ வைக்கும் அப்படின்னு நினச்சி தான் தமிழ்நாடு தேடி வரான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்கள தப்பான ஒரு முறையில் பார்க்குறாங்க. அதாவது எல்லாருமே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஓட்ட ஆரம்பிக்கிறது வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வந்து அவங்கள வந்து ஒரு எதிரியாகவே பார்க்கணும்னு தோண ஆரம்பிச்சிட்டு வடக்கன்ஸ்னு கேட்டாலே எதிரிகள் தான், நம்மளுடைய எதிரிகள் தான் அந்த மாதிரி நம்ம பேச நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. நான் வந்து மனசாட்சியை தொட்டு அதாவது நியாயம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விதிமுறையில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது இப்போ நம்ம வந்து வடக்கன்ஸ் வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை தான் பெரிய இடம். மும்பையில் வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து குடிபெயர்ந்தாங்க. அதாவது நிறைய தமிழ் மக்கள் குடிபெயர்ந்து இங்கே நிறைய விஷயம் பண்ணாங்க. அவங்களால பண்ண முடியாத அதாவது இந்த மும்பை மக்கள் பண்ண முடியாத சாதனைலாம் நம்ம தமிழ் மக்கள் வந்து இங்கே நிறைய விஷயம் பண்ணாங்க. நிறைய பேர் இன்னும் வரைக்கும் சாதிச்சு பெரிய ஆளாக பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க. அதாவது பொழைக்க வந்த இடத்துல கரெக்டாகி ப்ராப்பராக அமைஞ்சு வேறு லெவலில் மாறியிருக்காங்க. இதே தான் ஆனால் அந்த நேரம் வந்து இங்கே மகாராஷ்டிரா மக்கள் வந்து என்ன மாதிரி இப்படி கருதுனாங்கன்னா நம்மளை நம்ம வடக்கனை என்ன மாதிரி இப்போ நினச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்மளையும் மகாராஷ்டிரா மக்கள் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மளெல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க, ரொம்ப கொடுமையிலலாம் அனுபவிச்சு. ஆனால் அந்த கொடுமையும் தாண்டி நம்ம வேறு லெவலில் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம தமிழர்களாக இருக்கும்போது நம்ம வந்து மும்பையில் அடிபட்டோம் அப்படிங்கும் போது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கோபம் வரும், கண்டிப்பாக எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து வடக்க அதாவது நம்ம வந்து இப்போ தமிழ் மக்கள் வந்து மகாராஷ்டிரா பீப்புளை அடிக்காங்க. அதாவது ஏன் என்ன அடிச்சு அப்படின்னு நானும் எனக்கு இங்கே உரிமை உண்டு அப்படின்னு ஒரு உரிமையில் அடிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு விதம் வந்து பெருமையாக இருக்கும். இப்போ வந்து நீங்களே பார்த்துருக்கீங்களா, அதாவது நிறைய தாதாஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தாதாஸ்னால் மும்பையில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா இப்படி இந்த ஒரு விதமான ஒரு புரட்சி மாதிரி ஆட்சிங்கிறது வந்து எந்த சிஎம் சீட்டும் அந்த மாதிரி இல்லை. தாராவியில் ஆட்சினா அவங்கள் கீழே தான் எல்லாருமே பயந்து இருந்தாங்க. அதாவது மகாராஷ்டிரா மக்கள் உள்பட இவங்களுமே இந்த இவங்களாம் அண்ணாஸ் இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நமக்கு வந்து பெருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நம்ம வந்து மும்பையை போய் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விதத்தில் பெருமையாக இருக்கும். நம்ம வந்து அதாவது
நிறைய கதைலாம் உண்டு. நீங்கள் கதைலாம் இல்லை, நிஜத்தில் நடந்தது தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நிறைய விஷயமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போது நாயகன் படத்தோட அந்த கதாநாயகரோட ரோல் வந்து இங்கே நிஜமாக நடந்தது தான். அவர் வந்து நிறைய விஷயம் அதாவது தமிழ் மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த மகாராஷ்டிரனுக்கு எதிராக கூட இது பண்ணியிருக்காரு, துணிச்சலாக நின்று போராடியிருக்காரு. அந்த விஷயம்லாம் பண்ணும் போது நமக்கு வந்து பெருமையாக இருந்துச்சு, இது வந்து வேறு லெவல்டா, நீ வேறு அப்படின்னு நம்ம கொண்டாடணும். அதே மாதிரி இப்போ வந்து வடக்கன்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து ஏறி நின்னால் நமக்கு வந்து அது கோபமாக இருக்குது. எவ்வளோ ஒரு இதாக இது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதான்னு தெரியல. அதாவது நம்ம வந்து இன்னொரு இடத்துல போய் அங்கே வாழ்ந்தால் அது வந்து ஓகே, அவங்கள நம்ம வந்து என்னது இப்போ நம்ம அடிமைப்படுத்த நினச்சோம் நினைக்கும் போது நம்ம வந்து அவங்கள எதிர்த்து அடிக்கும் போது அப்போ நமக்கு பெருமையாக இருக்குது. அதே விஷயம் வடக்கன்ஸ் பண்ணால் நமக்கு வந்து குத்தமாக தெரியுது. அதாவது நேற்று கூட நான் ஒரு இந்த நான் வடக்கன்ஸை பற்றி ஆரம்பத்திலே பேசணும்னு நினச்சேன். ஒரு தெளிவு முறையான வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக நான் போடாமே இருந்தேன். ஏன்னா தெளிவாக இருந்தால் தான் வீடியோஸ் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க, மக்களுக்கும் புரியும் அப்படிங்கிற விதத்தில் தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ காத்து இருக்க நேரம் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கனால சரி இதிலே நம்ம போட்டு முடிச்சுருவோம். சில விஷயம் கண்டிப்பாக முழுமையாக பார்த்தா புரியுங்கிற விதத்தில் புரிய வைக்கலாம் அப்படின்னு விதத்தில் தான் போயிட்டு இருக்குது. நேற்று விஜய் ஆண்டனி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, அதாவது வடக்கன்ஸ் என்ன வடக்கன்ஸ், அதாவது அந்த படித்தேன் அதில் வந்து யாதும் ஊரே யாவளரும் யாவரும் கேளீர் அப்படின்னு, அதாவது வடக்கனுக்குமே குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது. அந்த விஷயத்தை நான் பார்த்து நான் வந்து இந்த விஷயம் சொல்லலை. எனக்கு வந்து நானும் இப்போ மும்பையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மும்பையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதாவது மும்பையில் இப்போ வந்து எல்லா தமிழர்களுமே மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க, அதாவது அண்ணா அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பையகாரங்கள்லாம் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நடத்தின்னு தான் இருக்கிறாங்க. அப்புறம் சவுத்து இப்போ கேரளா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், வேறு கர்நாடகா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்து குடிபெயர்ந்தாங்க மும்பையில். இப்போ வந்து இவங்க வந்து அதாவது சவுத் இந்தியன்ஸ் பூராமே ஒரு பெரிய ஆட்சி மும்பையில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய செல்வாக்கு வாய்ந்தவங்களாக இருக்காங்க, எல்லாருமே ஒரு வேற மாதிரி மாறி இருக்காங்க. ஓகேவா, இந்த விஷயம் வந்து இப்போ வந்து ஆனால் நம்ம அந்த காலத்தில் வந்து குடிபெயர்ந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் இப்போ வடக்கன்ஸ் வந்து அதிகமாக குடிபெயர்றாங்க, அவங்க டிக்கெட்டே இல்லாமல் வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது வடக்கன்ஸ் ஏன் இப்படி இருக்காங்கன்னா நம்ம தமிழ் அதாவது சவுத்துங்கிறது வந்து பாப்புலேஷனில் கம்மி தான். அப்புறம் நார்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகம் நார்த்தில் வந்து. அப்புறம் நமக்கு நம்மளை விட அடிப்படை வந்து அங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால எல்லோருமே புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் பிடிச்சி போச்சுன்னு தெரியல. ஆனால் இது வந்து நான் எனக்கு உண்மையில் நான் வந்து நான் இது வந்து வடக்கன்ஸ்க்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணி ஒரு இது பண்ணணும்னு அப்படின்னு விதத்தில் சொல்கிறேன். ஒரு மனித நேயமாக இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு விதத்தில் நான் சொல்லி தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நானும் தமிழன் தாங்க, நான் மும்பையில் இருக்கிறனால நான் தமிழை மறக்க மாட்டேன். நான் மும்பை வந்து இப்போ 7 வருஷம் ஆகுது, இதனால் ஒரு பெரிய இதுவுமே இல்லை. நான் எப்போதுமே தமிழன் தான், நான் தமிழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் வடக்கனை வந்து நீங்கள் வந்து ஒரு விதமாக பார்க்குறது வந்து கொஞ்சம் மாற்றிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவனுமே ஒரு மனுஷன்தான், அவனை வந்து அதாவது நான் இதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன். 50 வருஷம் முன்னாடி தமிழர்கள் வந்து மகாராஷ்டிராவில் இது பண்ணும் போது இவங்க வந்து இப்போ தான் பேர்றாங்க குடிப்பேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தேவை, தமிழ்நாட்டு மூலம் ஏதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விதம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்தாரை வாழ வைக்கும் பூமி, அதனால் வாழ வச்சு தான் ஆகணும் அப்படின்னு அந்த எனக்கு வந்து வேதனையும் இருக்குது. அதாவது இப்போ வந்து இவங்க வந்து நம்மளை அடிமைத்தனம் படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு விதத்துலேயும் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாமே நடக்கும் தான், அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லவும் முடியாதுங்க. ஏன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு பதிலே தெரியல. யாராவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதிலாக நான் கரெக்டாக சொல்ல முடியும். கேள்வி யாருமே கேட்குறதே இல்லாதனால நானே எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன். வடக்கன்ஸை வந்து அதாவது வடக்கன்ஸை வந்து நம்ம வந்து எப்போதுமே ஒரு புறக்கணிப்பான ஒரு விதமாகவே பார்த்துட்டு இருக்கோம். அவனை பார்த்தாலே ஒரு இப்போ வேறு ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இப்போ ஆகிப்போச்சுன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே சரியா இல்லை, நிஜமாக சரியா இல்லை. எது தப்போ அதை வந்து சரின்னு சொல்கிறாங்க, சரி ஏதோ அதை ரொம்பவே தவறுன்னு சொல்கிறாங்க. அது வந்து வேறு மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு விதத்தில் நான் மாறி போயிருக்குங்கிறது என்னால் உணர்ந்திருந்தது நான் சொல்கிறேன். அதனால் நான் வந்து மற்ற யாரையும் நான் குறை சொல்லலை, வடக்கன்ஸையும் ஆதரிக்கிறவனும் ஆதரிக்கணும் தான் சொல்கிறேன். ஆனால் வடக்கன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன மாதிரி மாற போகிறாங்கன்னு தெரியல. அது நம்ம ஆதரிக்கிறது கரெக்டு தான், இருந்தாலுமே யாராலையுமே தடுக்கவும் முடியாது, நிஜமாக தடுக்க முடியாது. நம்ம வந்து பேசுகிறனாலேயோ எது பண்ணுறதுனாலையோ எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அதாவது நம்ம வந்து இப்போ சீமான் இருக்கட்டும் இவங்கெல்லாம் இருக்கட்டும் இவங்கெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால தடுக்கவே அதாவது தடுக்கணும்னு நினச்சுமே தடுக்க முடியலை அப்படின்னு ஒரு காரணத்தினால என்ன ஆகி போயிடும்னா, நடக்கிறது நடந்தான் இவங்க வந்து சத்தம் போட்டாலும் அவங்க போயிடுவாங்க அப்படிலாம் இல்லை. அதேமாதிரி நிறைய பேர் வித்தவுட் இல்லாமல் இந்த மாதிரி நியூஸ் வந்து ரொம்பவே
ஃபேமஸாக ஒரு இதாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து நியூஸ் சேனலுமே பாருங்கள், வடக்கன்ஸை பற்றி போட்டாலே வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா வடக்கன்ஸ்னாலே ஒரு விதமான ஒரு எதிரி அப்படிங்கிற ஒரு முறையில் நம்ம முன்னாடி சித்தரித்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. டிக்கெட் எடுக்காமல் வந்தாங்க அப்படி இப்படின்னு. அதாவது இப்போ நம்மளுமே ஒரு ஒரு 60-70 தமிழ் மக்கள் ஒரு ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி போகிறோம் ஒரு முறையில், அப்போ வந்து நம்மளுமே ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் கூட துணிச்சலாக தைரியமாக போயிருக்கோம். அதாவது ஒரு துணிச்சல் தைரியம், நம்மகிட்ட பணம் இருந்தாலும் நம்ம போகண்டா யார் என்ன கேட்போம் அப்படின்லாம் ஒரு விஷயத்தில் நம்மளும் போயிருப்போம். அதாவது இப்போ இல்லை, அந்த காலத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் இப்படி மாறி வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் இவங்களும் வராங்க. ஆனால் இந்த விசேஷத்தை ரொம்ப தப்பான முறையிலேயே நம்ம டிவி சேனல் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டாங்க, அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நிலைமையை அறிஞ்சு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். எங்கே யாருமே மும்பையில் இருந்ததில்லை. அதாவது இந்த 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 கதை நான் சொல்கிறது வந்து ஒரு மும்பையில் வாழ்கிற தமிழனுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக புரியும். ஏன்னா தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்கள் வந்து ஒரு விதமான இதாக இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் அதாவது நான் அவங்கள அறிவாளியோ முட்டாளோ அந்த மாதிரி ஏலக்கரமாக பேசுகிறேன். ஆனால் ஒரு நடுத்தரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. முழுமையாக எதுவும் தெரியாமல் அறகுறையாகவும் தெரியாமல் நடுவுலேயே நிற்கிறாங்கிறது தான் எனக்கு வேதனையாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு மாறணும் அப்படி மாறணும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. என்னோடய புரிதல் எனக்கு எதுவோ அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து இப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்னோடய தனிப்பட்ட வித கருத்தை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இது வந்து என் மேலே ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சு ஆகும், மன்னிச்சுடுங்க. ஓகேவா, இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.